அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை. இயேசு தம்மை மாற்றுப்படுத்துமாறு வேண்டல். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 17, இறை சொற்றொடர்கள் 1-11 முடிய இதன் விளக்கம் அறிவோ. இயேசுவின் பிரியாவிடையின் இறுதி பகுதி ஒரு ஜெபமாக மலர்கிறது. யோவான் 17 இச்சவம் இடம்பெறுகிறது. பொதுவாகவே பிரியாவிடைகள் தம் இறுதி பகுதியில் ஒரு ஜெபமாக உருவெடுப்பது உண்டு. மோசேயின் பிரியாவிடையின் இறுதி பகுதி ஜெபமாகவும் ஆசியுரையாகவும் இருப்பது இதற்கு நல்லதோர் எடுத்துக்காட்டு. இச்சவம் இயேசுவின் பிரியாவிடையின் முத்தாய்ப்பாய் அமைகிறது. தம் பிரிவுக்கு பின் சீடர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது பற்றி எடுத்துரைத்த இயேசு இப்போது தமக்காகவும் சீடர்களுக்காகவும் ஜெபிக்கிறார். சீடர்களை தந்த இடம் ஒப்படைக்கிறார். இயேசு துன்புறு முன்ன செய்யப்பட்டதெனினும் இச்சபத்தின் இயேசுவின் மாட்சிமை பளிச்சிடுகிறது. தந்தாய், நேரம் வந்துவிட்டது. உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும் என் வேண்டுகோளுக்கு தொடங்கும் இச்சமம் முழுவதிலும் இயேசு மாட்சி பெற்றவராகவே தோன்றுகிறார். இஜபத்திற்கு குருத்துவ ஜபம் என்னும் பெயர் உண்டு. இங்கு இயேசு இறைவனுக்கும் மனிதருக்கும் இடையே இடைநிலையாளராக நின்று ஜெபிக்கின்றார். அவர் இறைவனின் ஒரு குருவாக நின்று தம் அன்றைய சீடருக்காகவும் வருங்கால சீடருக்காகவும் ஜெபிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் குருத்துவ ஜபம் என அழைக்கப்படும் இன்றைய வாசவ பகுதி பல செய்திகளை நமக்கு தருகிறது. தந்தையை மாட்சிப்படுத்தல் என்னும் ஒரு கருத்தை மட்டும் நாம் உணர்வோம். தமது இறை தந்தையை பெருமைப்படுத்த வேண்டும், அவரை மாட்சிப்படுத்த வேண்டும் என்பதே இயேசுவின் வாழ்வின் இலக்காக இருந்தது. எப்படியெல்லாம் தந்தையை மாட்சிப்படுத்தலாம் என இன்றைய வாசகத்தின் பகுதிகள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருக்க வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன் என்கிறார் இயேசு. இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் கடமைகளையும் பொறுப்புகளையும் வேலைகளையும் தந்திருக்கிறார். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தந்தை, கணவர், மகன், உடன்பிறப்பு என கடமைகள் இருக்கின்றன. நாம் ஒவ்வொருவருக்கும் நமது பணி வேலை இருக்கிறது. இதுபோக சமூக கடமைகளும் இருக்கின்றன. இந்த பணிகளை எல்லாம் நன்றாக செய்கிற போது நாம் தந்தையை மாட்சிப்படுத்துகிறோம் என்பது மிக பெரும் நற்செய்தி. எதை செய்தாலும் மனிதருக்காக செய்யாமல் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்றார் பவுலடியார். நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என்பதை உணர்ந்து உளமாறச் செய்யுங்கள் என்னும் அவரது வாக்குறுதிகளை நினைவுகூறுவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இறைவனை மாட்சிப்படுத்த எனது ஜெபமும் செயலும் உள்ளதா? என்னிடம் ஜெபிக்கின்ற பழக்கம் எல்லா சூழலிலும் உள்ளதா? நான் ஜெபத்தின் வாயிலாக இறைவனோடு நெருங்கிய உறவு கொண்டுள்ளேனா? வந்தாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் தந்தையாகிய இறைவனை ஜெபத்திலும் செயல்பாடுகளிலும் மகிமைப்படுத்தவும்
எங்களுடைய வாழ்வு அர்த்தம் நிறைந்ததாக அமைய சான்று பகர உதவி செய்யும். ஆமீன்.